வணக்கம் வீவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கருநெல்லி மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு காயக்கல்பு மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த கருநெல்லியை வந்து யாரும் பார்த்ததில்லை. அதாவது வந்து நம்மளுடைய நிறைய வரலாறுகளில் வந்து பார்த்துருக்கோம். அவை பிராட்டி அம்மா வந்து நம்ம பூட்டி அம்மா வந்து இந்த கருநெல்லியை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து பாட்டாக சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அந்த நெல்லியை சாப்பிட்டதாகவும் அவங்க வந்து மிகப்பெரிய ஞானம் அடைந்ததாகவும் நிறைய வரலாறுகள் இருக்குது. இந்த நெல்லியை பற்றி, இந்த கருநெல்லிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த கருநெல்லியை நம்ம கிடைச்சதுன்னா எப்படி பயன்படுத்தணும், போலியான மரம் எது, ஒரிஜினல் மரம் எது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இனிமேல் வந்து இதை வந்து மற்றவங்க இது கருநெல்லி அப்படின்னு ஏமாற்றக்கூடாது யாரும். அதுக்காக தான் இதை பதிவு பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து ரொம்ப ஏமாற்றுக்காரமாக இது எல்லாமே வியாபாரமாகி போச்சு. அதனால் இப்போ வந்து நிறைய விஷயங்களை வந்து இறுக்கி பிடிக்க வேண்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பாதிக்கு மேலே எல்லாமே வியாபாரம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இல்லாமல் ஒரிஜினல் மூலிகைகள் நமக்கு வந்து கிடைக்கணும், அதோடைய அடையாளங்கள் தெரியணும், அது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இந்த கருநெல்லி மரத்தை பற்றிய ஒரு விரிவாக்கத்தை இப்போ லேசாக நம்ம பார்ப்போம். கருநெல்லி மரத்தினால் 15 வகை சன்னிபாதங்களும், சன்னிபாத ஜூரம் அது போயிடும் அப்படிங்காங்க. அடுத்தாக்கில் மயக்கம் வந்து மயக்க நோய் உள்ளவங்க சரியாயிரும் அப்படிங்காங்க. மனோவியாதி சரியாயிரும்ங்காங்க. அதாவது மனோவியாதி வந்து இன்றைக்கி வந்து கீழ்பாகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ மனோவியாதியில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க மக்களும் ஒரே டென்ஷனில் தான் இருக்காங்க. மனோவியாதி வந்து சரியாக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கருநெல்லி மரத்துக்கு இருக்குது, கருநெல்லிக்கு இருக்குது. காய சித்தி உண்டாகும், இதுதான் முக்கியமான விஷயம். காய சித்தி அப்படிங்கும்போது வந்து அது சாதாரண விஷயம்லாம் இல்லைங்க. அது வந்து அந்த காலத்தில் என்னென்னா, யார் வந்து நம்மளை வந்து வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மலைவாசிகள் என்ன செய்வாங்கன்னா தன்னோட அரசர்களுக்கு வந்து இந்த கருநெல்லியை பறித்து கொடுப்பாங்க. அந்த கருநெல்லி அவங்களுக்கு கிடச்சதுக்கப்புறம் தான் நிறைய வீரம் தீரம், நிறைய தைரியம், இது போன்ற பெரிய பெரிய ஆற்றல்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு காலம்லாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து இந்த கருநெல்லியும் கருநெல்லி மரமும் வந்து அபூர்வ ரகத்தில் இருக்குது. யாருக்கும் தெரிகிறது இல்லை, யாருக்கும் புரிகிறதும் இல்லை. அந்த மாதிரி ஒரு கருநெல்லி வந்து கிடைச்சது அப்படின்னன்னா, யாருக்காவது கிடைச்சது அப்படின்னன்னா நம்ம ஊரில் இருக்கிற நல்லவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னா நாட்டு மக்கள் எல்லோரும் நல்லா இருப்பாங்க. கெட்டவன்ட்ட போய் சேர்த்துடக்கூடாது, அதான் முக்கியம். பார்த்துக்குங்க, நல்ல மனிதர்களுக்கு, நல்ல ஆட்சியாளர்களுக்கு, நல்ல அறிவாளர்களுக்கு, உண்மையாளர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியம் வந்து கூடிரும். அவங்களுக்கு உடலுக்குள்ளே ஏதாவது நோய் நொடி இருந்தாலும் சரியாயிரும். விற்பனைங்கிறதுலாம் அப்பாற்பட்ட விஷயம் அது. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நல்லாவும் வந்து வாழணும், அதான் முக்கியம். இந்த விஷயத்துக்காண்டி பதிவு பண்ணுறோம். சரி, இந்த மரம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. முதல்ல இதோட இது எப்படி உபயோகிக்கணும், இந்த கருநெல்லியை வந்து எப்படி உபயோகிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதன் கனியாவது அல்லது வேர்பட்டையாவது சூரணித்து, அதாவது பவுடரை செஞ்சு அந்த பவுடரை வந்து நம்ம இட்லி கொப்பரையிலையோ அல்லது புட்டு அவியலையோ அவிச்சிடறோம். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, சூரணம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அந்த மூலிகை பொடிகளை நீங்கள் அவிச்சு தான் சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா அது பச்சை வெட்டு மருந்துன்னு சொல்லுவாங்க, அப்படி சாப்பிட்றாங்க. அது வந்து நம்ம குடலை வந்து சிலருக்கு புண்ணாக்கி விட்டுரும், அதனால் அவிச்சு சாப்பிடணும். அந்த விஷயமாக சொல்கிறாங்க, சூரணித்து சில நாள் உட்கொள்ள நரை திரை மாறும். இதுக்கு மேலே என்ன வேணும், நரை திரை மாறும் அப்படின்னாலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. உடம்பில் இருக்கிறது மொத்தமே வந்து மரணத்தை தவிர 4448 வியாதி மனிதனுக்கு வருங்க. இதில் வந்து கபாலத்தில் மட்டும் 108 வியாதி வரும். இதிலேருந்து இது வரைக்கும் கபாலத்தில் மட்டும் 108 வியாதி வரும். மற்ற வியாதிகள் எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கும், கண்டத்துக்கு கீழே இருக்கும் இந்த மற்ற வியாதிகள்லாம். இப்போ இந்த இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, 4448 வியாதி நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இதுக்கு இருக்குது அப்படின்னு அப்பட்டமாக பதிஞ்சிட்டாங்க. பதிஞ்சது யாருமே இல்லை, சித்தர்கள் தான், பெரியவங்க தான் பதிஞ்சிருக்காங்க. நம்ம வந்து நீங்களும் நானும் செஞ்ச விஷயங்கள் இல்லை, அவங்க செஞ்ச விஷயத்தை தான் பதிவு பண்ணுறோம். அடுத்தது தேகம் வலுக்கும், தேக வலுவாக யாருக்கு இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை ஆளக்கூடியவனுக்கு தான் தேகம் வலுவாக இருக்கணும், சரியா?
அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நம்ம நினைக்கணும் அப்படின்னா இந்த கருநெல்லியை வந்து அவங்க சாப்பிடணும், சாப்பிட வைக்கணும், அதுதான் முக்கியம். அடுத்தாக்கில் வந்து இளமை பருவத்தை உண்டாக்கும், அப்போ முதுமையை வந்து நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த கருநெல்லிக்கு இருக்குது அப்படிங்கிறத பயன்படுத்தி சொல்கிறாங்க. அடுத்தாக்கில் தேகத்தில் உள்ள பல ரோகங்கள் நீங்கும், உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களும், பல ரோகங்கள்லாம் தெரியாமல் எவ்வளோ வியாதிகள் இருக்கும், அதெல்லாம் சரியாயிரும் அப்படிங்காங்க. இம்மரமானது சாதாரணமாக கிடைக்கக்கூடியது அன்று, அதையும் சொல்லிட்டாங்க. டக்கு புக்குன்னு கிடைக்கக்கூடியது இல்லை, கோடி மரம், பல கோடி மரத்துக்கு ஒரு மரம் இருக்கும் இந்த கருநெல்லி மரம். அடுத்தாக்கில் வந்து இந்த இனத்தில் சில போலி மரங்களும் உண்டு. சரி, இந்த டூப்ளிகேட் மரத்துக்கும் ஒரிஜினல் மரத்துக்கும் என்ன எப்படி பிரிக்கணும், எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவைகளில் காய், இலை முதலியவற்றில் சிறிது தூர்ப்பு சிறிது கருப்பு சாயலில் இருக்கும். இதை போலி மரத்தில் வந்து சிலதுக்கு வந்து மேலே வந்து கருப்பு சாயல் இருக்கும், கீழே பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் இலை, மேலே பார்த்திங்கன்னா கருப்பு சாயலில் இருக்கும், தண்டு கருப்பாக இருக்கும், மரத்தோடைய மொத்த அந்த தடி இருக்கு பாருங்க அது கருப்பாக இருக்கும், இலையும் மேலே வந்து கருப்பாக இருக்கும், கீழே பச்சையாக இருக்கும். இது வந்து போலி மரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுங்க. அந்த காய் இருக்கு பாருங்க நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காயும் மேலே கருப்பாக இருக்கும், உள்ளே உடச்சி பார்த்தோன்னா பச்சையாக இருக்கும், அப்படி இருந்தாலும் அது போலி மரம் அப்படிங்காங்க. இதன் இலை முதலே சிறிது கருப்பு சாயலில் இருக்கும், இது சாதாரண நெல்லி மரத்தில் ஒன்று, இது நெல்லிக்காய் மரத்தில் இது ஒரு வகை அப்படின்னு சொல்லுதாங்க. ஒரிஜினல் நெல்லிக்காய் கருநெல்லி கிடையாது அப்படிங்காங்க. சரி, இதனை பற்றி ஆராய்ச்சி செய்யும்போது காய், இலை இவையே உள்ளும் புறமும் நல்ல பாயிண்டை பார்த்துக்குங்க, உள்ளுக்குள்ளேயும் கருப்பாக இருக்கணும், மரத்தை வெட்டினாலும் கருப்பாக இருக்கணும், இலையை பிச்சாலும் கருப்பாக இருக்கணும், காயை ரெண்டாக உடச்சி பார்த்தாலும் கருப்பாக இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா அது கருநெல்லி அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. உள்ளும்புறமும் கருப்பாக இருக்க வேண்டும் என தெரிய வருகிறது. ஆகையால் அறிவாளர்கள் தெரிந்து உபயோகப்படுத்த வேண்டியது அவசியமாகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த கருநெல்லி மரம் உள்ளும் புறமும் கருப்பாக இருந்து, அந்த காயும் கருப்பாக இருந்து அதை வந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னா முதல்ல ஆய்வு பண்ணணும். நம்மளுடைய கேன்சர் பேஷண்ட்டுகள், அதாவது உலகத்தில் உள்ள எல்லா கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கும் இதில் மருந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். இது வந்து பல ரோகங்களை நீக்கக்கூடியது, காய சித்தி பண்ணக்கூடியது. காய சித்தி ஆகிட்டினாலே உடம்பில் இருக்கக்கூடிய நோயெல்லாம் நீங்கிரும். அதனால் இந்த கருநெல்லியை வந்து அரசாங்கமும் அரசாங்கம் சார்ந்த எல்லாருமே ஆய்வு பண்ணணும். இந்த கருநெல்லியை வந்து கிடைக்காத பட்சத்தில் நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி இதை பயிர் செய்யணும், கண்டிப்பாக பயிர் செய்யணும். அதுக்குண்டான சீடுகள் வந்து எங்கேயாவது உலகத்தில் இருக்கும். இந்த மரம் அப்படி கிடைச்சது அப்படின்னா அதை நம்ம வந்து உற்பத்தி பண்ணணும், உற்பத்தி பெருக்கணும், இதில் மருந்துகள் செய்யணும் கண்டிப்பாக. அப்படி செஞ்சோம் அப்படின்னா இது பக்க விளைவு ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு பாருங்கள், ஒரு விளைவு கூட கிடையாது, ஏதாவது ஒரு சின்ன விளைவு கூட அவங்க சொல்லலை. இது சைடு எஃபெக்ட் உண்டு, நீ அப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும், பத்தியம் உண்டு, ஒன்றுமே சொல்லலை பாருங்கள். அதனால் இதை நம்ம சாப்பிடணும், அது எல்லாருக்கும் நல்ல மக்கள் எல்லாருக்கும் போய் சென்றடையணும். அதே மாதிரி இது உற்பத்தியும் பெருகணும், இது கிடைக்கணும் ஃபஸ்ட்டு, இந்த ஒரிஜினல் மரம் கிடைக்கணும். இந்த ஒரிஜினல் மரம் வந்து திக் ஃபாரஸ்ட்டில் எவர்கிரீன் ஏரியான்னு சொல்லக்கூடிய ஒரு சில ஏரியாக்கள்லாம் மட்டும்தான் உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வந்து இது வரைக்கும் இருக்கா இல்லையாங்கிறது வந்து சந்தேகத்தில் இருக்குது. அப்படி ஏதாவது மலைவாசிகளுக்கு இது கிடைச்சது அப்படின்னா இதை வந்து அங்கே உள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி அதை வந்து நிறைய க்ளோனிங் மெத்தட் நிறைய இருக்குது, அதில் நம்ம பயிர் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் இறங்கி செய்யுங்க. மக்களுக்கு பலனுள்ள விஷயங்களை அதில் இருக்குது, அதை வந்து மக்கள்கிட்டையும் சென்றடையிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. நன்றி, வணக்கம்.